தம்பி இவ்வளவு நாளா நீ கேட்டுக்கிட்டே இருந்தியே என்ன நீ சொல்ற நான் சொல்ற அந்த டூல்ஸ் பாக்ஸ் எடுத்துட்டு வாடா ராய் ஸ்டாரும் அந்த டூல்ஸ் பாக்ஸ்ல இருக்கிற கத்தியை எடுத்துறான் குரோனோ கெல்லிக்கு இனிமே நாம பண்ண போற சண்டை ரொம்ப கிரிட்டிக்கல் இந்த சான்ஸ் கிடைக்காத விட்டாதீங்க எதுக்குமே நீங்க பயப்பட கூடாது பின்னாடி தான் நான் வந்துக்கிட்டே இருக்கேன் சுதன் இருக்கிற இடத்துக்கு போனது மட்டும் இல்லாம அங்க இருந்த எல்லா காட்சுமே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க ராய் ஸ்டார் கூட டூல் பாக்ஸ்ல இருந்த கன் எடுத்துக்கிட்டு ஃப்ரீ ஃபயர் லெஜெண்ட்ங்கள தரமான செயிங் பண்ணிட்டாங்க ஆனா இந்த ஃப்ரீ ஃபயர் லெஜெண்ட்ங்கள தெரியல ஒயின் டூல் ஃபோர் ஆள் கிட்டலாம் இப்ப இருக்க லெஜெண்ட்ங்கள வச்சிக்கிட்டு ஜீப்ல இருந்த தம்பி உன்னைய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல நீ கண்டிப்பா வருவனு எனக்கு தெரியும் ஆனா இந்த இடத்துக்கு இவ்வளவு சீக்கிரம் வருவ நான் எதிர்பார்க்கவே இல்லை நீ ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணிருக்கடா என்ன சொன்ன ராஜ்தரம் பயங்கரமா வரையில ஒயிட் டிபிளுக்கு வந்துட்டே கொஞ்சம் என் கையில என்ன இருக்குன்னு தெரியுதா அங்க இருந்த ஜியான் சுதன் மேல ஒரு டைம் பாம செட் பண்ணி வச்சிருக்கேன் முடிஞ்சா இவனை காப்பாத்திக்க ஒயிட் டிபிள் போறோம் அந்த பாம்பை வெடிக்க வச்சிடறான் அந்த பாம்பு வெடிச்சதுல ராஜ்தரம் பயங்கரமா அடிபட்டதும் இல்லாம அந்த இடத்துலயே மயங்கி விழுந்துடுறான் என்னாச்சு இத்தோட அந்த கதை முடிஞ்சா என்னடா சொல்ற இனிமேதான் கதையே என்ன பண்ணுமே ஏது பண்ணுமே எல்லாமே எனக்கு தெரியும் வயிற்றில் போறோம் ராய்ஸ்டர் அடிக்கும் போது என்ன ஆச்சு என்ன நடந்து ஃப்ரீ ஃபயர்ல பாக்ஸிங் கிங் என்ன சொல்லுவாங்க ஃப்ரீ ஃபயர்ல இந்த பிஸ்டோட பவர் யாரோ யூஸ் பண்ணீங்க கமல்ல தெரிக்கோங்க அடிச்சடி இடியா இருந்தாலும் வயிற்றுக்கு முன்னாடி எல்லாம் வேலைக்கு ஆகல அவனே சமய அடிச்சறா ஃப்ரீ ஃபயர்ல இருக்கிற எல்லா லெஜெண்டுகளையும் ஆட்டு மாதிரி இருந்துகிட்டு என்னமா ஆட்ட காட்டுறீங்க அந்த சத்தம் ராய்ஸ்டருக்கு கேட்டு ராய்ஸ்டரும் அதெல்லாம் கேட்டுட்டு திரும்பவும் வந்துட்டான் இந்த சர்வர் பிளேயர் பாத்து எனக்கு வேற வழி தெரியல கழுத்துல கத்திய வச்சிடறான் தெரிஞ்சிடுச்சு உள்ள வந்துட்டாங்கிறது எதுக்காக வந்தீங்க இவன் உங்களை உயிரோட கொன்னுடுவா வீட்டு போர் எப்படி போட்டவனு நமக்கு தெரியும் குரோனாவை கால வச்சு எதிர்த்து கீழே தள்ளிடுறான் ராய் ஸ்டாரும் அவனை கீழே விடாம பிடிச்சிடுறான் நீ என் கைய விட்டாங்க என்னைய மன்னிச்சிடுறேன் நான் உங்களுக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டேன் நீங்க தானே இந்த கதையோட ரியல் ஹீரோ என்னைய மன்னிச்சிருங்கன்னு ஸ்டோரியோட எண்டுக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஒயிட்டில் போறோம் என்னடா வேணும் என்ன பண்ணாலும் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு ஏன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க எதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்க ஃப்ரீ ஃபயர் நண்பர்களுக்காக போறோம் இனிமே ராய்ஸ்டர் உயிரோட இருக்க மாட்டான் என்னைய அழிக்க நினைக்கிறவங்க நிறைய பேரு உன்ன மாதிரி ஆள இதுக்கு நான் பார்த்ததே இல்ல ஒயிட்டில் போறோம் என் கதையை முடிக்கினா முதல்ல நீ உயிரோட இருக்க ஒயிட்டில் போற ஹெலிகாப்டர்ல இருந்து கீழே தள்ளி விட்டுறான் இவன் உங்களுடைய கதை அவ்வளவு சீக்கிரம்லாம் ராய்ஸ்டரும் ஒயிட்டில் போறோம் மார்ஸ் எலக்ட்ரிக்ல இருக்க தொம்பையில விழுந்து
கால வெறியில இருக்கிற ராயஸ்டாரோ ஒயிட் டூபர கைய வச்சு பயங்கரமா குத்திறான். அடிச்ச அடியில பக்கத்துல இருந்த தண்ணி தொட்டில போய் விழுந்துறான். இனிமே தான் தரமான சண்டையே ஆரம்பிக்க போகுது. இந்தியன் சரோட கிங் ராயஸ்டாரா இல்ல மீனா சரோட மொத்தத்தையும் கைக்குள்ள வச்சிருக்கிற ஒயிட் டூபர் வச்சிருக்க போறான். அதிக கமாண்ட் யாருக்கு வர போதோ அவன் தான் ஜெயிக்க போறான்னு நினைக்கிறேன். காய்ஸ் உங்களுக்காக தான் நான் காப்பிடிச்சிருந்தா மொத்தம் லைக் பண்ணிக்காங்க. ஒயிட் டூபர் பயங்கரமா அடிச்சிரு. ஒயிட் டூபர் வரலா எதுவுமே பண்ண முடியல. இந்த இடத்துல இந்த ஒயிட் டூபரோட சவுக்காக காத்துக்கல இருக்காங்க. ராயஸ்டார் நினைச்சா எப்பவோ முடிஞ்சிருப்பான் கதையை. இப்போ இந்த இடத்துல ஃப்ரீ ஃபயர் லெஜெண்ட்ங்களா ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. எல்லாரும் கொலை வரியில இருக்கானுங்க. என்னதான் நடக்க போகுது? கதையிலே இனிமே தான் ட்விஸ்டே இருக்கு. என்ன சொல்றீங்க? கோரமா ஒயிட் டூபர் கீழ தள்ளி விட்டு என்ன தெரியல அவன் விழுந்தது ஒரு மணல் மூட்டையில. அப்படினா ஜிஎன் சுதன் வந்துட்டான். ஜிஎன் சுதனுக்கு வச்ச பாமை கரெக்டான டைமுக்கு அவ மேல இருந்து டைமி பாமை எடுத்துட்டு யாருக்குமே எதுவுமே ஆக கூடாது. பாமை தூக்கி வீசிட்டு ஜிஎன் சுதனை காப்பாத்தி இந்த பக்கம் வந்து பார்த்தா டேய் நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா? ராயஸ்டாரோ உன்னையே நான் எதுவுமே பண்ண மாட்டேன். காய்ஸ் இவன் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவன். அதனால இவனை பார்த்து பத்திரமா பதம் பார்த்துருங்க. இந்த ஸ்டோரியும் இதோட முடியுது.